ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஒரு மலையாளம் கமிங் ஆஃப் ஏஜ் காமெடி ட்ராமாவாக வெளியான வாழ பயோபிக் ஆஃப் பில்லியன் பாய்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஆனந்த் மேனன் டைரக்ஷனில், அனு அன்ஷித், சாஃப் ப்ரோஸ், ஹசீர் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துறை ரெண்டு டைம் 2 hours 5 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துறை கதை என்னன்னு பார்த்துடலாம். 5 நண்பர்கள் இருக்காங்க. இவங்க ஸ்கூல் டேஸில் ஒரு கேர்ஃப்ரீயான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணுறாங்க. வெளி உலகத்துடைய ரியாலிட்டி என்ன அப்படின்றது தெரியாமல் ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸில் இவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்கொள்கிறாங்க, இவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இவங்க எப்படி ஒரு பசங்களா இருக்காங்க, பப்ளிக்ல இவங்க என்ன மாதிரியான அவமானங்களை ஃபேஸ் பண்றாங்க, இறுதியில எப்படி இவங்க மெச்சூரிட்டி ஆகுறாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்தலாம். லவ் டுடே படத்துல ஒரு செடியை வந்து மெட்டஃபரா சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாழை மரத்தை வந்து மெட்டஃபரா சொல்லிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு. படத்துடைய ரேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஜானர் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. படம் ஆரம்பிச்சு முடிவு வரைக்குமே கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப கனெக்டபிளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். லீட் ரோல்ஸ் நடிச்ச அந்த பசங்க மட்டும் இல்லாம அவங்களோட பேரண்ட்ஸோட ரோலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே சொல்றதை விட இந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க.